ஹலோ நண்பா, வெல்கம் டு newfortsz சேனல். நம்மளோட சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்டேட்டும் ஒரு ஸ்டாக்ஸ் எப்படி பை பண்ணலாங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேஸ் வேல்யூனா என்னங்கிறத பார்க்குறோம். ஃபேஸ் வேல்யூனா இப்போ நம்ம வந்து ஒரு 1 lakh வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது வந்து ஃப்யூச்சரில் எப்படி க்ரோத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறத வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு 1 lakh போடுறோம்னு வச்சுக்கோங்க, 1 lakh அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இக்குவல்ட்டு 1 lakh, அதாவது ஒரு 10,000 ரூபாய் இன்ட்டு 10 மடங்குனா 1 லட்ச ரூபா ஆச்சு. அந்த கம்பெனியோட ஷேர் வந்து அதை 10 ரூபாயாக பிரிச்சுக்குவாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ வில் பி த சப்ஸ்கிரைபர் தி கேபிட்டல். இது வந்து என்னென்னா வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ், அதாவது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து அப்படி மார்க்கெட் வேல்யூ, மொத்த மார்க்கெட் வேல்யூவில் வந்து எவ்வளோ ஷேர் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்குங்கிறத தான் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூ எப்படி பார்க்குறேன்னா, அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், டிமாண்ட் அண்ட் சப்ளைஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூங்கிறது தான் வந்து அந்த ஷேர் வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்குது, அதோட டிமாண்டை பொறுத்து தான், டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது இருக்கும். இப்போ இதை வந்து யார் ப்ரிடிக்ட் பண்ணுறா அப்படின்னா வந்து போர்டு டைரக்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூவை டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது வந்து மார்க்கெட்டில் 1 ரூபாயாக இருக்கணுமா இல்லை 10 ரூபாயாக இருக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 3,220 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிவைடட் பை வந்து 1 போட்டோம்னா அதோட ப்ரைஸ் வந்து 1 ரூபாய் ஷேராக தான் அது இருக்கும். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரேடிங் வேல்யூ வந்து 1,253 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டிவைடட் பை 5 போட்டோம்னா 250 சம்திங் கிட்டே வரும். அதாவது இந்த கம்பெனியை வந்து வாங்கினோம்னா ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட எவ்வளோ ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும். இப்போ 5 ரூபா வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து நல்ல கம்பெனியாக இல்லை 1 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ வந்து கம்பெனி நல்ல கம்பெனியான்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ மினிமமாக இருக்கோ, அதாவது இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து 3,220 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு, டிவைடட் பை 1 போட்டோம்னா அது வந்து 1 ரூபாய் ஷேர் தான், அந்த ஷேர் வந்து 1 ரூபாய்க்கு தான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னேன்னா, ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஃப்ளாட் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கிட்ட ஒரு ரஷ்ஷான ஏரியாக்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு 3 மினிட்ஸில் ஏர்போர்ட் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதோடய ப்ளாட் வேல்யூங்கிறது வந்து ஒரு 5,000 பெர் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். அதே வந்து இந்த மாதிரி அதோடய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதை விற்கணும் அப்படிங்கும்போது இன்டென்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ என்ன போகுதுன்னா வந்து ஒரு 20,000 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஏன்னா வந்து இது பக்கத்தில் இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, உங்களுக்கு 2 மினிட்ஸில் ஏர்போர்ட் இருக்குது, 5 மினிட்ஸில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லும்போது அதோடய இன்டென்சிக் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும், அதோடய டிமாண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, எங்களை ஹைலைட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து அதோடய வேல்யூ வந்து ஏறும். இதுதான் ஃபேஸ் வேல்யூங்கிறது. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை, நீங்கள் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.